ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் நான் உங்கள் சிந்தர்நாதன் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் கிளாஸ் லெவன் பயாலஜி புக்கில் சி த்ரீ சைக்கிள் அந்த ஃப்ளோசாட்டில் சில டவுட்ஸ் இருக்குது சார் அப்படின்னு நிறைய லெவன்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் படிக்கக்கூடிய குழந்தைங்க கேட்டிருந்திங்க அதை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேங்க இப்போது இந்த ஃப்ளோ சார்ட்டை படிக்கும் போது எங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டெப் இங்கேருந்து தான் நீங்கள் பார்க்கணும் த்ரீ மாலிக்யூல்ஸ் இந்த க்ரீன் கலரில் ப்ராக்கெட் போட்டிருக்காங்கல்ல அது நம்பர் ஆஃப் மாலிக்யூல் த்ரீ மாலிக்யூல்ஸ் ஆஃப் ரிபுலோஸ் ஒன் ஃபைவ் பிஸ் பாஸ்பேட் இந்த ஒன்றுங்கிறது என்ன ஃபைவுங்கிறது என்னென்னா பாஸ்பேட் வந்து ரெண்டு பாஸ்பேட் இருக்குது அது ஃபஸ்ட் கார்பன் அண்ட் ஃபிஃப்த் கார்பனில் இருக்குது ஃபஸ்ட் கார்பனில் ஒரு பாஸ்பேட் ஃபிஃப்த் கார்பனில் ஒரு பாஸ்பேட் அப்போ ரெண்டா அந்த ரெண்டு தான் பிஸ்ஸு பிஸ்

ஒவ்வொரு ரிபுலோஸ் ஒன் ஃபைவ் பிஸ்பாஸ்பேட்டும் ஒரு கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு கார்பாக்சிலேஷன் நடக்குது ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் இது கார்பாக்சிலேஷன் ஓகேங்களா ஸோ கார்பாக்சிலேஷன் நடக்குது அப்போது மூணு மாலிகூல்ஸ் ஆஃப் ரிபுலோஸ் ஒன் ஃபைவ் பிஸ்பாஸ்பேட் கார்பாக்சிலேஷன் ஆகும்னா மூணு கார்பன் டை ஆக்சைடு வேணும் ஸோ இதை கார்பாக்சிலேஷன் பண்ணுறதுக்கு என்ன ரூபிஸ்கோ ரிபுலோஸ் பிஸ்பாஸ்பேட் கார்பாக்சிலேஸ் ஆக்சிஜனை என்சைம் ஓகே இப்போ நல்லா கவனிங்க ஆல்ரெடி இதில் பதினஞ்சு கார்பன் இருந்துச்சுங்க இப்போது மூணு கார்பன் டை ஆக்சைட்லேருந்து மூணு கார்பன் வருது அப்போது பதினெட்டு கார்பன் இது ரெண்டும் சேர்ந்தா பட் இது ரெண்டும் சேர்ந்து ஃபார்ம் ஆகிற மாலிக்யூல் வந்து பிரேக் டவுன் ஆகி பிரேக் டவுன் ஆகி ஒரு ரிபுலோஸ் பிஸ்பாஸ்பேட்டோட ஒரு கார்பன் டை ஆக்சைடு சேர்ந்தால் சிக்ஸ் கார்பன் வரும் ஏன்னா ஒரு ரிபுலோஸ் ஒன் ஃபைவ் பிஸ்பாஸ்பேட்டுங்கிறது ஃபைவ் கார்பன் காம்பவுண்ட் ஒரு கார்பன் டை ஆக்சைடு சேரும்போது சிக்ஸ் கார்பன் காம்பவுண்ட் அது ரெண்டாக பிரேக் ஆனிச்சுனா டூ மாலிக்யூல்ஸ் ஆஃப் பாஸ்மோக்லிசரேட் வரும் பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே த்ரீ மாலிகூல்ஸ் ஆஃப் ரிபுலோஸ் ஒன் ஃபைவ் பிஸ்பாஸ்பேட்டோட த்ரீ கார்பன் டை ஆக்சைடு சேருது அப்போது மொத்தமாக த்ரீ சிக்ஸ் கார்பன் காம்பவுண்ட் வரும் அந்த த்ரீ சிக்ஸ் கார்பன் காம்பவுண்ட் வந்து இருக்கிறதுனால பிரேக் டவுன் ஆகி ஆறு த்ரீ கார்பன் காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணுது த்ரீ கார்பன் காம்பவுண்ட் சிக்ஸ் காம்பவுண்ட்ஸ் இந்த சிக்ஸ் ப்ராக்கெட்டில் போட்டுக்காங்க நம்பர் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் தட் இஸ் பாஸ்போ க்ளிசரேட் சார் த்ரீ பாஸ்போ க்ளிசரேட்னு இருக்கேன் இந்த த்ரீ என்னது பாஸ்போக்சரேட் இஸ் ஏ த்ரீ கார்பன் காம்பவுண்ட் இது ஃபஸ்ட் கார்பன் செகண்ட் கார்பன் தேர்ட் கார்பன் இந்த தேர்ட் கார்பனில் ஒரு பாஸ்பேட் ஒட்டிக்கிட்டு இருக்குது ஸோ பாஸ்போ க்ளிசரேட் இந்த பாஸ்போ க்ளிசரேட்டில் மூணாவது கார்பனில் பாஸ்பேட் போய் ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுனால த்ரீ பாஸ்போ க்ளிசரேட்டுங்கிறாங்க நம்பர் ஆஃப் பாஸ்பேட் மூணும் கிடையாது ஒரு பாஸ்பேட்டு த்ரீ கார்பன் காம்பவுண்டில் தேர்ட் கார்பனில் ஒட்டிக்கிட்டு இருக்குதுப்பா அதுதான் த்ரீ பாஸ்போ க்ளிசரேட்டுங்கிறாங்க மொத்த காம்பவுண்ட்ஸ் ஆறு ஸோ ஒரு கார்பன் அதாவது ஒரு பாஸ்போக்லிசிரேட்டுக்கு மூணு கார்பன் இருக்குது அப்போ ஆறு பாஸ்போக்லிசிரேட்டுக்கு பதினெட்டு கார்பன் இருக்கும் அப்போ நம்பர் மெயின்டைன் ஆகிக்கிட்டே வருதா நம்பர் மெயின்டைன் ஆகிக்கிட்டே வருதுங்களா ஓகே சரி இப்போது இந்த பதினெட்டு எப்படி வந்துச்சு இங்கே பதினஞ்சு கார்பன் இங்கே மூணு கார்பன் அது ரெண்டும் சேர்ந்து பதினெட்டு கார்பன் ஸோ இது அப்படியே நமக்கு இது சிக்ஸ் கார்பன் காம்பவுண்டாக வரும் அதெல்லாம் பிரேக் டவுன் ஆகி சிக்ஸ் மாலிகுல்ஸ் ஆஃப் த்ரீ பாஸ்மோக்லிசரேட் வந்துச்சு பதினெட்டு கார்பன் மெயின்டைன் ஆகிக்கிட்டே வருது பார்த்துக்கோங்க சரி இப்போது த்ரீ பாஸ்போ கிளிசிரேட் ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லையா இதோட கார்பாக்சிலேஷன் ஸ்டெப் முடிஞ்சிச்சு இதுக்கு அடுத்து நடக்கிறது ரிலேஷன் ஆகும் இந்த த்ரீ பாஸ்போ கிளிசிரேட் பாஸ்பார்லேட் ஆகும் அதுக்கு சிக்ஸ் மாலிகுல்ஸுக்கு சிக்ஸ் ஏடிபி வேணும் அது பாஸ்பார்லேட் பண்ணி விட்ரும் அண்ட் தென் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆனால் தான் ரெடியூஸ் ஆகும் அப்போ இவங்களுக்கு ஹைட்ரஜனை கொடுக்கறது இங்கே யார் என்ஐடிபிஹெச் சிக்ஸ் மாலிகூல்ஸ் ஆஃப் என்ஐடிபிஎச் ஹைட்ரஜன் இவங்களுக்கு கொடுத்துட்டு என்ஐடிபிஎச் ஆக்சிடைஸ் ஆயிடுச்சு இந்த காம்பவுண்ட் வந்து ரெடியூஸ் ஆகிடுச்சு ஸோ இந்த ரிடக்ஷன் நெக்ஸ்ட் ரிடக்ஷன் நடக்குது ரிடக்ஷன் நடந்ததில் நமக்கு சிக்ஸ் மாலிகூல்ஸ் ஆஃப் பாஸ்போகு சிக்ஸ் மாலிகூல்ஸ் ஆஃப் கிளிசரால்டிகேட் த்ரீ பாஸ்பேட்டாக மாறிடுச்சு எப்படி மாறிடுச்சு பாஸ்பைலேஷன் நடந்து ரிடக்ஷன் நடந்து மாறி இருக்கு ஓகே இப்போது சிக்ஸ் மாலிகூல்ஸ் ஆஃப் கிளிசரால்டிகேட் த்ரீ பாஸ்பேட் என்ன ஆக ரீஜெனரேஷன் ஆஃப் என்ன இந்த சைக்கிள்குள்ளே வந்துச்சோ அது திரும்பி ஃபார்ம் ஆனால் அது ரீஜெனரேஷன் இந்த த்ரீ கார்பன் காம் சாரி ஃபைவ் கார்பன் காம்பவுண்ட் த்ரீ மாலிகூல்ஸ் ஆஃப் ரிபுலோஸ் ஒன் ஃபைவ் பிஸ்பாஸ்பேட் ரீஜெனரேட் ஆகிறது இதில் இது வரைக்கும் சரி இப்போ இந்த இடத்துல தான் குழந்தைகளுக்கு நிறைய டவுட் இருக்குது அதை நான் அழகாக கிளியர் பண்ணிடுறேன் பார்த்துக்குங்க ஃபர்ஸ்ட் இதை விட்டுருங்க கடைசி கிளிசரால்டிகை த்ரீ பாஸ்பேட் விட்டுருங்க கடைசியில் இருந்தால் வரப்போகிறோம் இதை விடுங்க நான் கடைசியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ இந்த ரெண்டு கிளிசரால்டிகை த்ரீ பாஸ்பேட் பாருங்கள் ஒரு கிளிசரால்டிகைட் த்ரீ பாஸ்பேட் என்ன ஆகுதுன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லலாம் இல்லை ஐசோமரைசேஷன் நடக்குது ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் வேண்டாம் ஐசோமரைசேஷன் வாட் இஸ் ஐசோமரைசேஷன் சேம் மாலிகுலார் ஃபார்முலா பட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா எதுவும் ஆட் ஆகலை எதுவும் ரிமூவ் ஆகலை கிளிசரால் டைஹைட்ராக்சன் பாஸ்பேட்டா ஐசோமரைசேஷன் ஆகியிருக்கு அவ்வளவுதான் ஓகேங்களா அப்போ இதுவும் த்ரீ கார்பன் காம்பவுண்ட் இதுவும் த்ரீ கார்பன் காம்பவுண்ட் இது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ற என்போ டைஹைட்ராக்ஸ் பாஸ்பேட்ல ஒரு பாஸ்பெட் இருக்கா

சிக்ஸ் பாஸ்பேட் ஃபார்ம் ஆகுது இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வைங்க இந்த ஃப்ரக்டோ சிக்ஸ் பாஸ்பேட்டு இந்த ஃப்ரக்டோ சிக்ஸ் பாஸ்பேட் நல்லா கவனிங்க இப்படி வெளியே வரலாம் இப்படி வெளியே வரலாம் எப்படி வெளியே வரப்போகுதுன்னு பார்த்துக்குங்க நல்லா இந்த ஃப்ரக்டோ சிக்ஸ் பாஸ்பேட் ஆறு கார்பன் இருக்குது ஒரு கிளிசர் ஆல்டிகேட் த்ரீ பாஸ்பேட் இதில் த்ரீ கார்பன் இருக்குது த்ரீ ப்ளஸ் சிக்ஸ் எவ்வளோ நைன் இது ரெண்டும் கம்பைண்ட் ஆகி நமக்கு ஒரு ஃபைவ் கார்பன் காம்பவுண்ட் ஜைலுலோஸ் ஃபைவ் பாஸ்பேட்டியும் ஃபோர் கார்பன் காம்பவுண்ட் எரித்ரோஸ் ஃபோர் பாஸ்பேட்டியும் ஃபார்ம் பண்ணுது ஸோ சிக்ஸ் ப்ளஸ் த்ரீ நைன் இது ரெண்டும் கொலாப்ஸ் ஆகி ஜைலுலோஸ் ஃபைவ் பாஸ்பேட்டுங்கிற ஒரு ஃபைவ் கார்பன் எரித்ரோஸ் ஃபோர் பாஸ்பேட்டுங்கிற ஃபோர் கார்பன் சிக்ஸ் ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் நைன்கிற ரெண்டு காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணியிருக்கு ஸோ இந்த இது வரைக்கும் இது முடிச்சிட்டோம் இது முடிச்சிட்டோம் இது முடிச்சிட்டோம் இது வரைக்கும் நம்ம பார்த்து முடித்தாச்சு அடுத்து இந்த கிளிசரால்டிகேட் த்ரீ பாஸ்பேட் என்னாவது பாருங்கள் அதுவும் ஐசோமரைசேஷன் ஆகி அசிட்டோன் பாஸ்பேட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது ஐசோமரைசேஷன் சேம் மாலிகுலர் ஃபார்ம்லா டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்ம்லா நத்திங் ஆடட் நத்திங் ரிமூவ்டு எதுவும் ஆட் ஆகலை எதுவும் ரிமூவ் ஆகல இப்போ இந்த அசிட்டன் பாஸ்பேட் இப்படியே வரா அப்படி வரவர் இந்த கிளிசரால்டிகேட் த்ரீ பாஸ்பேட்டும் இவரும் இந்த சிக்ஸ் பாஸ்பேட்டும் கம்பைன்ட் ஆகி ஒரு ஃபைவ் கார்பன் ஒரு ஃபோர் கார்பன் ஃபார்ம் பண்ணாங்கல்ல இந்த ஃபோர் கார்பனோட இவர் இவரோடு சேர்ந்து ஃபார்ம் பண்ண ஃபோர் கார்பனோட இந்த கிளிசரால் கேட் த்ரீ பாஸ்பேட்லேருந்து ஐசோமரைஸ் ஆகி வந்த டைஹைட்ராக்சி அஸ்டோன் பாஸ்பேட் கம்பைன் ஆகுது ஸோ இது ஒரு த்ரீ கார்பன் இது ஒரு ஃபோர் கார்பன் இதில் ஒரு பாஸ்பேட் இருக்குது இதில் ஒரு பாஸ்பேட் இருக்குது அப்போது செவன் கார்பன் ப்ளஸ் டூ பாஸ்பேட் சேடோ ஹெப்டுலோஸ்

செவன் பாஸ்பேட் வந்துருச்சு செவன்னா நம்பர் ஆஃப் பாஸ்பேட் செவன் கிடையாது செடோஹெப்டிலோ சிசிய செவன் கார்பன் காம்பவுண்ட் செவன்த் கார்பனில் ஒரு பாஸ்பேட் இருக்குன்னு அர்த்தம் அவ்வளோதான் இப்போ நல்லா கவனிங்க இந்த கிளிசராடிகேட் த்ரீ பாஸ்பேட் த்ரீ கார்பன் காம்பவுண்டா இந்த செடோஹெப்டிலோஸ் செவன் பாஸ்பேட் செவன் கார்பன் காம்பவுண்டாக செவன் பிளஸ் த்ரீ எவ்வளோ டென் ஒரு ரிபுலோஸ் ஃபைவ் பாஸ்பேட்டையும் ஒரு ஜைலுலோஸ் ஃபைவ் பாஸ்பேட்டையும் ஃபார்ம் பண்ணுது ஃபைவ் சி ப்ளஸ் ஃபைவ் சி செவன் பிளஸ் த்ரீ 10 இது ரெண்டும் கம்பைன் ஆகி ஃபைவ் பிளஸ் ஃபைவ் டென் இப்படி ரெண்டாக ஃபார்ம் பண்ணிடுச்சு ஸோ இப்படி தான் இந்த கிளிசரால்டிகேட் த்ரீ பாஸ் இருந்து கணக்கு வச்சுக்கிட்டே வரணும் இப்போ நல்லா கவனிங்க இப்போ நல்லா கவனிங்க ரீஜெனரேஷனை முடிச்சுட்டு இந்த கடைசி கதைக்கு வரேன் ரீஜெனரேஷன் ஜைலுலோஸ் ஃபைவ் பாஸ்பேட் பேட் இங்கே ஒன்று இங்கே ஒன்று ஃபார்ம் ஆகிருக்குல்ல ஜைலுலோஸ் ஃபைவ் பாஸ் ரிபுலோஸ் ஃபைவ் பாஸ்பேட்டோட பேட்டோட ஐசோமர் சேம் molecular ஃபார்ம்லா டிஃப்ரெண்ட் structural ஃபார்ம்லா எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை எதுவும் ரிமூவ் பண்ண தேவையில்லை இந்த ரெண்டு சைலுலோஸ் பைப் பாஸ்பேட்டும் ribulose ரிபுலோஸ் பைப் பாஸ்பேட்டாக் அப்படியே isomerize சைடும் ஆல்ரெடி இந்த சைடோ 7 செவன் பாஸ்பேட் இந்த ஜி த்ரீ பியோட சேர்ந்தப்போ செவன் ப்ளஸ் த்ரீ டென் ஒரு 5 பைப் பாஸ்பேட் சேர்ந்துருந்துச்சு அது அப்படியே இங்கே வந்து ஆடோன்னா 3. ஸோ ஒன் டூ இது ரெண்டும் சேர்ந்து ரெண்டு ரிபுலோஸ் ஃபைவ் பாஸ்பேட் ஆல்ரெடி ஒன்று ஜாயின்ட் ஆகிருக்கு வந்து த்ரீ ரிபுலோஸ் ஃபைவ் பாஸ்பேட் வந்துருச்சு இப்போது இந்த ரிபுலோஸ் ஃபைவ் பாஸ்பேட் பாஸ்பார் ரிலேஷன் நடக்கும் த்ரீ ஏடிபி த்ரீ மானிகூல்ஸை பாஸ்பா பண்ணும்போது ரிபுலோஸ் ஆல்ரெடி ஃபிஃப்த்து பா ஃபிஃப்த் கார்பனில் ஒரு பாஸ்பேட் இருந்துச்சு ஆட் ஆகிற பாஸ்பேட் ஃபஸ்ட் கார்பனில் போய் உக்காந்திக்கும் ரிபுலோஸ் ஒன் ஃபைவ் பிஸ்க் பாஸ்பேட் வந்துருச்சு திஸ் இஸ் ஹவ் ரீஜெனரேஷன் டேக்கன் பிளேஸ் இப்போ கடைசி கதைக்கு வாங்க கடைசி கதைக்கு வாங்க இப்போ இந்த சிக்ஸ் பாஸ்பேட் ஃபார்ம் ஆகுது இல்லை இது இந்த கிளிசரால்டிகைட் த்ரீ பாஸ்பேட்டோட சேர்ந்தா ஒரு ஃபைவ் கார்பன் ஒரு ஃபோர் கார்பன் இன்டர்மீடியேட்டாக ஃபார்ம் பண்ணலாம் இந்த ஃபோர் கார்பன் இந்த த்ரீ கார்பனோட சேர்ந்து செவன் கார்பன் இன்டர்மீடியேட்டாக ஃபார்ம் பண்ணலாம் இல்லைன்னா இந்த சிக்ஸ் பாஸ்பேட் குளுக்கோஸ் சிக்ஸ் பாஸ்பேட்டா ஐசோமரைசேஷன் நடந்து குளுக்கோஸ் சிக்ஸ் பாஸ்பேட் குளுக்கோஸ் ஒன் பாஸ்பேட்டா கன்வெர்ட் ஆகி ஃபைவ் பாஸ்பேட் லூஸ் பண்ணிடும் ஃபைவ் பாஸ்பேட்டு போயிடும் குளுக்கோஸில் a 6 கார்பன் காம்பவுண்ட் குளுக்கோஸில் 6th கார்பனில் இருக்க ஒரு பாஸ்பேட் ஃபைவ் பாஸ்பேட் போகும்ல குளுக்கோஸ் சிக்ஸ் பாஸ்பேட் குளுக்கோஸ் ஒன் பாஸ்பேட்டாக கன்வெர்ட் ஆகும் எப்படின்னா சிக்ஸ்த் கார்பனில் இருக்க பாஸ்பேட் ஃபஸ்ட் கார்பனுக்கு வருது அந்த மாதிரி மாறி நிறைய குளுக்கோஸ் கம்பைண்ட் ஆகி பாலிமரைசேஷன் நடந்து ஸ்டார்ச் பாமாவும் ஒரு குளுக்கோஸ் இங்கே ஸ்டார்ச்சாக மாறாது எக்கச்சக்கம் தௌசண்ட்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் வந்து கம்பைண்ட் ஆனால் தான் நமக்கு ஸ்டார்ச் வரும் ஸ்டார்ச்ங்கிறது ஒரு பாலிசேக்கரைட் குளுக்கோஸ்ங்கிறது மோனோசேக்கரைட் நிறைய குளுக்கோஸ் எக்கச்சக்கமான குளுக்கோஸ் கம்பைண்ட் ஆகி ஸ்டார்ச் ஃபார்ம் ஆகும் இப்போது இந்த இடத்துல என்ன டவுட் வருது சார் ஸ்ட்ரோமல் ஹெக்செல் பாஸ்பேட் பூன்னா என்ன அர்த்தம் இங்கே நல்லா கவனிங்க குளோரோபிளாஸ்டிக் இப்படி இருக்கா அப்படி டபுள் மெம்ப்ரைன் ஸ்ட்ரக்சர் குளோரோபிளாஸ்டில் இந்த மாதிரி இருக்கிறத என்ன சொல்வீங்க தைலகாய்டு தைலகாய்டு இல்லைன்னா ஸ்டேக் ஆஃப் தைலகாய்டை கிரானம் அப்படின்னு சொல்லுவோம் சரி இந்த மாதிரி தைலக்காய்டு நிறைய இருக்கு எல்லாம் க்ரீன் கலரில் இருக்கும் இந்த வெளியில் செல்லுக்கு சைட்டோப்ளாசம் இருக்க மாதிரி இந்த குளோரோபிளாஸ்டிக் வெளியில் இருக்குல்ல இதை வந்து ஸ்ட்ரோமா அப்படின்னு சொல்லுவோம் தான் உங்களுக்கு இந்த த்ரீ சைக்கிள் ஆர் கேல்வின் சைக்கிள் ஆர் டார்க் ரியாக்ஷன் நடக்குது இந்த ஸ்ட்ரோமா ரீஜனில் தான் இந்த குளுக்கோஸ் சிக்ஸ் பாஸ்பேட் வந்து ஸ்டோர் ஆகுது ஹெக்ஸோஸ் அப்படின்னா ஹெக்ஸோஸ்னா சிக்ஸ் கார்பன் காம்பவுண்ட்னு அர்த்தம் குளுக்கோஸ் ஃபிரக்டோஸ் இதெல்லாம் சிக்ஸ் கார்பன் காம்பவுண்ட் ஸோ இந்த சிக்ஸ் கார்பன் காம்பவுண்ட் வந்து கலெக்ஷனா நிறைய வந்து இருக்கிறது இந்த ஸ்ட்ரோமா ரீஜனில் ஸ்ட்ரோமா ஸ்ட்ரோமல் ஹெக்ஸோஸ் குளுக்கோஸ் ப்ரக்டோஸ்லாம் ஹெக்ஸோஸ்னு சொல்லுவோம் ஹெக்ஸோஸ் பாஸ்பேட் இந்த குளுக்கோஸ் சிக்ஸ் பாஸ்பேட் சிக்ஸ் கார்பனில் ஒரு பாஸ்பேட் இருக்குல்ல குளுக்கோஸ் அதான் ஹெக்ஸோஸ் பாஸ்பேட் பூல்னால் கலெக்ஷன் ஆகி இந்த ஸ்ட்ரோமா ரீஜனில் இருக்குது அதான் ஸ்ட்ரோமல் ஹெக்ஸோல் ஹெக்ஸோஸ் பாஸ்பேட் பூல் ஓகே இப்போ நிறைய குளுக்கோஸ் சேர்ந்தால் உங்களுக்கு குளுக்கோஸ் 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 ஆகி ஸ்டார்ஸ் ஃபார்ம் ஆகுது இந்த டவுட்டும் உங்களுக்கு இப்போ முடிஞ்சிருக்கும் இது குளோரோப்ளாஸில் ஸ்ட்ரோமா ரீஜனில் ரெப்ரசன்ட் பண்ணாங்க நெக்ஸ்ட் சார் கடைசியாக ஒரு குளுசராடிகேட் த்ரீ பாஸ்பேட் இருக்குது அது அசிட்டோன் பாஸ்பேட் டிஹெச்ஏபி தான் இதுதான் இங்கேயும் ரெப்ரஸென்ட் பண்ணியிருக்காங்க புதுசாக சொல்லலை ஃபுல் ஃபார்மில் எழுதிருக்காங்க அவ்வளோதான் அசிட்டோன் பாஸ்பேட் இருக்குது இது வந்து எக்ஸ்போர்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்களே இது என்ன மீனிங் புக்லேயும் கொடுக்கலையே அப்படின்னா ஒன்றும் இல்லை இது ரெஸ்பிரேஷனில் கிளைகாலிசிஸ்ங்கிற ஒரு ரியாக்ஷன் நடக்கும் அங்கே போய் பயன்படலாம் இல்லைன்னா இப்போ இவ்வளோ பெரிய கிளார்வின் சைக்கிள் சீத்திரி சைக்கிள் நடக்குது இல்லை இந்த மாதிரி எக்கச்சக்கமான சீத்திரி சைக்கிள்ஸ் நடக்கும் அந்த எக்கச்சக்கமான சீத்திரி சைக்கிளில் நிறைய டைஹைட்ராக்ஸ் எஸ்டோன் பாஸ்பேட் ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கும் இந்த டைஹைட்ராக்செஸ்டன் பாஸ்பேட்டும் இன்னொரு டைஹைட்ராக்சன் பாஸ்பேட்டோ கம்பைன் ஆகும் போது எகைன் ஃபிரக்டோஸ் குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகி ஸ்டார் சிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணலாம் எதில் வேணால் போய் ஹெல்ப் பண்ணலாம் ஆனால் இது வந்து கெயின் எக்ஸ்ட்ராவாக கெயின் ஆகுது கெயின் ஆகிறது திருப்பியும் குளுக்கோஸ் ஃபார்மேஷன்கோ இல்லை ஸ்டார்ச் ஃபார்மேஷன்கோ தான் ஹெல்ப் பண்ண போகுது இதே மாதிரியே சைக்கிள் இன்னும் எக்கச்சக்கமாக நடக்கும் அதிலெலாம் இந்த மாதிரி ஒன் டைஹைட்ராக்சிஸ்டன்ட் பாஸ்பெட் ஃபார்ம் ஆகும் அது கிளைக்காலிசிஸ் ரெஸ்பிரேஷனில் போய் ஹெல்ப் பண்ணுறதுனால எக்ஸ்போர்ட்னு சொல்கிறாங்க இல்லைனா இங்கேயே கூட இது திருப்பியும் ஒரு டைஹைட்ராக்சிஸ்டன்ட் பாஸ்பெட் இதே மாதிரி சைக்கிள்ஸ்லாம் எக்கச்சக்கமாக நடந்துகிட்டு இருக்கும் மில்லியன்ஸ் ஆஃப் சைக்கிள்ஸ் சி த்ரீ சைக்கிள்ஸ் நடந்துகிட்டு இருக்கும் லட்சக்கணக்கில் அங்கெல்லாம் ஃபார்ம் ஆகி மிச்சமாக இருக்கக்கூடிய டைஹைட்ராக்சைட் பாஸ்பேட்டோட ஒரு த்ரீ கார்பன் இன்னொரு த்ரீ கார்பன் சேர்ந்தால் சிக்ஸ் கார்பன் ஹெக்ஸோஸ் ஸோ ஸ்ட்ரோமன் ஹெக்ஸோஸ் பாஸ்பேட் பூலுக்கு வந்துட்டு அங்கேருந்து உங்களுக்கு ஸ்டார்ச் ஃபார்மேஷனுக்கு அதுவும் ஹெல்ப் பண்ணும் அவ்வளவு தாங்க ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த சி த்ரீ சைக்கிள் கேல்வின் சைக்கிள் கிவன் இன் லெவன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு புக் கண்டிப்பாக இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த் தேங்க்ஸ் ஸோ லாட் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது வேறு ஏதாவது நடத்தணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் பயாலஜியில் இந்த டாபிக் நடத்துங்க சன் டாபிக் மென்ஷன் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் அந்த டாப்பிக்கை கூடிய சீக்கிரம் நம்ம சேனல்லையே உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேங்க don't forget to subscribe our biology simplified tamil channel right. your support is our strength take care